இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் நம்ம இன்றைக்கி செம்பருத்தி வகைகளெல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க பாருங்கள் இது வந்து பிங்க் கலர் செம்பருத்தி இதோ இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் விரியும் இதுக்கு மேலே வந்து விரியாது பிங்க் கலரில் இருக்கும் மொட்டு மாதிரி கொஞ்சம் பெரிய மொட்டு மாதிரி இப்படி தான் விரிஞ்சிருக்கும் இதுக்கு மேலே விரியாது ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி வெரி ரேர் வெரைட்டி இதுவும் ஹைப்ரிட் ரகம் பூக்கள் வகைகளை நம்ம ஹைப்ரிட் ரகத்தை தேர்ந்தெடுத்து நிறைய நிறைய பூ பூக்கிறத செலக்ட் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கனகாமர கலர் மாதிரி இருக்கும் இது தான் விரியும் மகரந்த மட்டும் ஃப்ரெண்ட்டில் வரும் பின்னாடி வந்து அது வந்து கொஞ்சம் அப்படி விரிஞ்ச மாதிரி மொட்டு மாதிரியே இருக்கும் இதுவும் இந்தந்த பூவுமே இப்படி தான் இருக்கும் இது ஒரு செம்பருத்தி ரகம் இதுவுமே பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்டு தான் ரொம்ப ஃபேமஸ் வெரைட்டி சரிங்களா இந்த பாருங்கள் மகரந்தம் மட்டும் ஃப்ரெண்ட்டில் வந்து நீட்டிக்கிட்டு இருக்குது இரு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ரெட்டு அடுக்கு செம்பருத்தி நிறைய மொட்டு விட்டுருக்கு நிறைய எனக்கு பூவும் பூத்துருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ பெரிய பூவாக இருக்குது ஒரு செம்பருத்தி செடியில் இந்த செம்பருத்தியை வந்து மேக்சிமம் நம்ம ஹைப்ரிட் ரகத்தை தேர்ந்தெடுத்து வாங்குங்க அது வந்து நம்ம தோட்டத்தை அலங்கரிக்கு அலங்கரிக்கிறதுக்கு டெய்லி அது ரெண்டு பூ மூணு பூ இல்லாமல் நம்ம பாதுகாத்துக்கிற மூலமாக பத்து பதினஞ்சு பூ வரைக்கும் நம்ம பாட்டில் வச்சாலே பூக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேவா அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா டார்க் பிங்க் கலரு பட் இதுவுமே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் மொட்டு மாதிரியே தான் இருக்கும் மொட்டை இப்போ கீழே பார்த்தீங்க எப்படி இருக்குது அதோடய பூ பார்க்குறீங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இதோட பூ லைட்டாக மட்டும் இப்படி வெறியும் நம்ம ரோஸ் வந்து ஸ்டார்டிங்கில் விரும்புமே அது மாதிரி தான் விரும்பும் மறுநாள் வந்து இந்த பூ வந்து அப்படியே வந்து என்னது வாடி போயிரும் சொங்கி போயிரும் அடுத்த பூ வந்து வெரியும் அது வந்து அவ்வளோதான் அவ்வளோதான் வெரியும் இது வந்து ஒரு வித்தியாசமான வெரைட்டி செம்பருத்தியில் இந்த மாதிரி ரகம் கிடச்சா கிடச்சி வாங்க அதுக்கப்புறம் பா இந்த இது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இதோட பூவே பார்த்திங்கன்னா நம்மளோட கையோட அகலத்தோட பெருசாக இருக்கும் அந்த அளவுக்கு பெரிய பூ ஒரு பூ பூத்தாலே போதும் அப்படியே கார்டனே நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பாட்டே நிறைஞ்சிருக்கிற மாதிரி அந்தளவுக்கு வந்து பெரிய பூவாக பூக்கிற ஒரு வெரைட்டி இந்த மாதிரி இல்லதையுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணி வாங்கலாம் நிறைய பூ பூக்கிறதுக்கு அப் அடிக்கவருக்காக கட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கோங்க சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ஓரஞ்ச் கலர் இது ஒரு வகையான செம்பருத்தி இதில் பாருங்கள் நிறைய மொட்டு விட்டுருக்கு இந்த சைடே பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு மொட்டு வரைக்கும் இருக்குது இந்த சைடு இப்போ தான் ஒரு மொட்டு வருது அந்த சைடு ஒரு மொட்டு இருக்குது ரொம்ப நல்லா வந்து வளர்ந்துட்ருக்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நல்ல லைட் பேபி பிங்க் செம்பருத்தி இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தான் செம்பருத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு வெரைட்டி வரைக்கும் இருக்குது ரொம்ப வித்தியாச வித்தியாசமாக அடுக்கு செம்பருத்தி நார்மலாக இருக்கிறது ஒயிட்டு பிங்க்கு வைலெட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது நான் அதை பற்றி ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ நீங்கள் அடுத்து பார்த்துட்டு இருக்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம்லாம் அங்கே ஒரு செம்பருத்தி நல்லா டார்க்கு பிங்க்கு நல்லா விரியாது அந்த மாதிரி அதுதான் இதுவும் செம்பருத்தி ரகங்களை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து வாங்கும்போது அங்கேருந்து வாங்கும் ரெண்டு மூணு கலைகள் இருந்தால் நல்லது அது மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு செம்பருத்தியில் நோய் வந்துச்சுன்னா எல்லா செடியுமே தாக்கிடுறோம் அதனால் நம்ம வந்து அடிக்கொருக்கா செம்பருத்தி செடியை செக் பண்ணி செக் பண்ணி வச்சுக்கிறதே ரொம்ப நல்லது பேக் சைடு ஒரு இந்த வெள்ளை கலர் பூச்சி பார்த்தீங்கன்னா அது வந்து வந்துடுச்சுன்னா கொத்து கொத்தா ரொம்ப வர ஆரம்பிச்சிடும் இது வந்து கனகாமர கலர் செம்பருத்தி பூ பெருசாக பூத்தா ஒரு இப்படி ஒரு நம்ம தலையில் கட்டி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா பொஃப்னு பெரிய பூவாக பூக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் பிங்க்கு இது ஒரு மாதிரியான இந்த வாடாமல்லி கலர் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி பிங்க்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருக்க நம்ம ஒன் ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ